ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட்டோட வரலாறு மற்றும் அதன் சில சுவையான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரட்டோட தாவரவியல் பெயர் டாக்கஸ் கரோட்டா. இதை பொதுவாக கேரட்னு சொல்லுவாங்க. டாக்கஸ் கரோட்டாவோட துணை இனம் அல்லது கிளை இனம் சாட்டிவ்ஸ் என்பது அப்பியேஷியா அம்பலைஃபிரே என்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு வெள்ளை நிற பூக்கும் தாவரம். இது உண்ணக்கூடிய ஆணிவேர்களை கொண்ட ஒரு மூலிகை தாவரம். பீட்ரூட், முள்ளங்கி, சர்க்கரைவள்ளி கிழங்கு, நோக்கோல் போல கேரட்டும் நிலத்தடியில் வளரும் வேர்க்காய்கறி ஆகும். கேரட் செடிக்கு அகலமான மேற்புறமும் படிப்படியாக கீழ்நோக்கி சுருங்குகிற கூம்பு வடிவிலான முதன்மை வேர் இருக்கு. இந்த வேர்களின் பக்கங்களில் இருந்து இரண்டாம் நிலை வேர் எழுகின்றது. இந்த வேர் அமைப்பு ஒரு டாப் ரூட்டின் வரையறைக்கு பொருந்தது. இந்த பாகம்தான் நம்ம உண்ணக்கூடிய கேரட். கேரட் பொதுவாக கூம்பு அல்லது உருளை வடிவத்தில் காணப்படும். இது 2 அங்குல சிறிய அளவு முதல் பெரிய அளவு வரை கிடைக்குது. கேரட் பொதுவாக ஆரஞ்சு நிறமாக இருந்தாலும் சில வகைகள் மஞ்சள், வெள்ளை அல்லது ஊதா நிறத்திலும் காணப்படும். இதில் பல வகை இருந்தாலும் பொதுவாக 2 பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்காங்க. 1, ஆசியன் வகை. இது அளவில் பெரியதாகவும் அடர்ந்த நிறமுடைய இனிப்பு சுவையுடனும் இருக்கும். இன்னொன்று ஐரோப்பியன் வகை. இது மென்மையான மேற்புறமும் மெல்லிதான மையப்பகுதியும் சிறந்த வடிவமும் இயற்கையில் குறைந்த நார்ச்சத்துடனும் காணப்படும். கேரட்கள் கெரோட்டினாட்கள் என்ற நிறமி சேர்மங்களிலிருந்து அதன் நிறங்களை பெறுதுங்க. ஆரஞ்சு கேரட் அதன் நிறத்தை ஆல்ஃபா மற்றும் பீட்டா கெரோட்டின் மூலம் பெறுது. சிவப்பு கேரட்டின் நிறம் லைகோபீனிலிருந்து கிடைக்கிறது. மஞ்சள் கேரட்டின் நிறம் லூட்டினிலிருந்து பெறப்படுது. ஊதா கேரட்டின் நிறம் ஆந்தோசியானிலிருந்து கிடைக்கிது. இந்த நிறமிகள் நிறத்தை மட்டும் தரலங்க, ஊட்டச்சத்தையும் சேர்த்து தருது. கேரட் செடிகள் 2 ஆண்டுகள் வாழக்கூடியது. முதல் ஆண்டில் உண்ணக்கூடிய வேரும் இலைகளும் உண்டாகுது. இந்த வேரை அறுவடை செய்யாமல் விட்டோம் என்றால் 2வது ஆண்டில் இவைகள் பூத்து விதைகள் தந்து இறந்துவிடும். கேரட் செடிகளுக்கு குளிர் மற்றும் மிதமான வெப்பநிலை தேவைப்படுகிறது. இது வெப்பமான பகுதிகளிலும் கோடை காலங்களிலும் வளர்க்கப்படுவதில்லை. இவைகளுக்கு ஆழமான, வளமான ஆனால் தளர்வு நிறைந்த மண் தேவைப்படுகிறது. கேரட் அதன் சதைப்பற்றுள்ள உண்ணக்கூடிய வேர்களுக்காக உலகம் முழுவதும் பயிரிடப்படும் வேர் பயிராகும். இன்றைய வளர்ப்பு கேரட் என்பது காட்டு கேரட் செடியான டாக்கஸ் கரோட்டாவிலிருந்து உருவானது. இது குவீன் ஆனிஸ் லேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த டாக்கஸ் கரோட்டா என்பது ஐரோப்பா மற்றும் தென்மேற்கு ஆசியாவின் மிதமான பகுதிகளுக்கு சொந்தமானது. ஆரம்ப காலத்தில் கேரட் அதன் நறுமண இலைகள் மற்றும் விதைகளுக்காக மட்டுமே வளர்க்கப்பட்டன, அதன் வேர்களுக்காக இல்லை. கேரட் குடும்பத்தை சேர்ந்த வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம், பார்ஸ்லே போன்ற தாவரங்கள் இன்றும் அதன் இலை மற்றும் விதைகளுக்காக வளர்க்கப்படுகின்றன. இவர்களின் தேவைக்கு வேண்டியே பயிரிடப்பட்ட கேரட்டின் முதல் சாத்திய குறிப்புகள் பண்டைய கிரீஸ் மற்றும் ரோமில் இருக்கும் நூல்களில் காணப்படுது. ஆனாலும் இது கேரட்டை குறிக்கிறதா இல்லை பார்ஸ்னிப் போன்ற ஒத்த வேர்களை குறிக்கின்றனவா என்பது தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானிலும் உண்மையான கேரட் வளர்க்கப்பட்டு சேமிக்கப்பட்டது என்பதற்கு 10ஆம் நூற்றாண்டிலிருந்து உறுதியான சான்றுகள் இருக்கு. இந்த ஆரம்பகால கேரட்கள் வெள்ளை மற்றும் ஊதா நிறத்தில் இருந்தது. மேலும் இன்றைய கேரட்டுடன் ஒப்பிடும்போது குறைந்த ஊட்டச்சத்தை தான் கொடுத்தது. இதுபோல பல ஆண்டுகால தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கமும் சிறந்து வளரும் நிபுணத்துவமும் இன்றைய கேரட்டுடன் ஒத்துப்போகும் கொழுத்த வேர்களுக்கு வழிவகுத்தது. அதே வழியில் ஒரு சீரற்ற மரபணு மாற்றமும் ஒரு புதிய வகை மஞ்சள் கேரட்டின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது. இதன் இனிமையான சுவையின் காரணமாக விரைவில் பிரபலமானது. பண்டைய காலங்களில் கேரட் எவ்வளவு பிரபலமாக இருந்தது என்பதற்கான அடையாளமும் எகிப்திலிருந்து வந்தது. அங்கு ஏராளமான கேரட்கள் இறந்த ஃபாரோக்களின் கல்லறைகளில் வைக்கப்பட்டிருந்தன. எகிப்தில் பயிரிடப்பட்ட கேரட்டில் மிகவும் பிரபலமானது ஊதா நிறம். இது சாப்பிடுவதற்கு மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் பயன்பட்டது. கேரட்டில் வளமான நார்ச்சத்து, ஆன்டிஆக்சிடன்ட்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்து இருக்கு. கேரட்டின் சிறந்த ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ள கேரட்டின் மேல் வளரக்கூடிய பசுமையை அகற்ற வேண்டும். கேரட்டில் கண்ணுக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படும் உயிர்ச்சத்துக்களான வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, பொட்டாசியம் போன்ற தாது பொருட்கள் இருக்கு. அதே போல கேரட்டை பச்சையாகவோ முழுமையாகவோ நறுக்கியோ துருவியோ அல்லது சாலட்களில் நிறம் மற்றும் அழகுக்காகவும் சேர்த்து உண்ணலாம். இவைகள் பெரும்பாலும் நறுக்கப்பட்டு பின்பு கொதிக்க வைத்தோ, வறுத்தோ, வேக வைத்தோ அல்லது சூப்பிலோ குழம்பிலோ சமைக்கப்படுகிறது.
கேரட்டை துருவி கேரட் அல்வா, கேரட் கேக், கேரட் புட்டு என்று எல்லா வகைகளிலும் சமைத்து சாப்பிடலாம். 100 கிராம் கேரட்டில் உள்ள சத்து மதிப்பீடு ஈரப்பதம் 86%, புரதம் 0.9%, கொழுப்பு 0.2%, நார்ச்சத்து 1.2%, தாதுக்கள் 1.1%, கார்போஹைட்ரேட்கள் 10.6%, வைட்டமின் சி 3 மில்லிகிராம், பொட்டாசியம் 108 மில்லிகிராம், கால்சியம் 80 மில்லிகிராம், ஃபாஸ்பரஸ் 30 மில்லிகிராம், அயன் 2.2 மில்லிகிராம், மெக்னீசியம் 14 மில்லிகிராம், சல்ஃபர் 27 மில்லிகிராம், ரெபோஃப்ளோவின் 0.08 மில்லிகிராம், கலோரி வேல்யூ 47. இப்படி கேரட்டோட மகத்துவத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் வீடியோ நீண்டு கொண்டே போகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.